அனைவருக்கும் வணக்கம். நான் எல்ஆர் முத்துசாமி. இது காலரதம் தமிழ் தொலைக்காட்சி. இந்த வீடியோவில் நம்ம அட்வான்ஸ்டு மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு அட்வான்ஸ்டு மல்டிமீட்டர் அதாவது ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ணுற இந்த மாதிரியான ஒரு மல்டிமீட்டரை யூஸ் பண்ணுறது அப்படின்னா அதில் வந்து என்னென்ன இருக்குது, அதை எப்படி நம்ம என்ன மெஷர் பண்ணுறதுக்கு எதில் செலக்ட் பண்ணிக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இதில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். சரி, முதல்ல இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நாலு பட்டன் இருக்குது. பொதுவாகவே கொஞ்சம் ப்ரொஃபஷனல் மல்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதில் இந்த மாதிரி நாலு பட்டன்ஸ் இருக்கும். இந்த சின்ன மீட்டர்ஸ், இந்த 200 ரூபாய் 300 ரூபாய்க்கெலாம் சின்ன சின்ன மீட்டர்ஸ் கிடைக்கலையா, அந்த மீட்டர்ஸில் வந்து இந்த மாதிரி ப்ரொவிஷன்லாம் இருக்காது. பட் இல்லைனாலும் அது இது செய்யக்கூடிய வேலை எல்லாமே அதுவும் செய்யும். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இது இன்னும் ரொம்ப அக்யூரேட்டாக மெஷர் பண்ணும். ப்ரொஃபஷனல் மீட்டர்ஸ் வந்து அக்யூரேட்டாக மெஷர் பண்ணும், ரிலேபிளாக இருக்கும், எப்போவுமே வந்து அதோடைய மெஷர்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம ப்ரொஃபஷனல் மல்டிமீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னா 200 ரூபா 300 ரூபா மீட்டரே போதும். இப்போ இந்த மாதிரி மீட்டர்லாம் எடுத்திங்க அப்படின்னா 3000 ரூபா 4000 ரூபா குறைந்தபட்சம் காஸ்ட் இருக்கும். 10000 ரூபா 15000 ரூபா வரைக்கும் கூட ப்ரொஃபஷனல் மல்டிமீட்டர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து வேர் டெக்ன்ற கம்பெனியோடது. நம்ம கம்பெனிக்கெலாம் ப்ரொமோஷன் பண்ணல, அதனால் கம்பெனியை பற்றிலாம் நான் இப்போ பேச விரும்பலை. நம்ம இதில் என்ன ஸ்பெக் இருக்குங்கிறத மட்டும் பார்ப்போம். முதல்ல இந்த நாலு பட்டன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பவர் பட்டன். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் பவர் ஆன் ஆகும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ பவர் ஆஃப்னு இருக்குது. பொதுவாகவே ப்ரொஃபஷனல் மல்டிமீட்டர்ஸ் எல்லாம் ஆட்டோ பவர் ஆஃபோடு தான் இருக்கும். ஆட்டோ பவர் ஆஃப்ன்றது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் சும்மா வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவே வந்து ஆஃப் ஆகிடும். எதுக்காக அப்படின்னா பேட்டரி சேவ் பண்ண, இது எல்லாமே பேட்டரியில் தானே வேலை பண்ணுது. ஸோ அதனால் பேட்டரியை சேவ் பண்ணணும், பவர் சேவ் பண்ணணும், அப்போ தான் பேட்டரி லாங் லைஃப் வருங்கிறதுனால இந்த மாதிரி ஆட்டோ பவர் ஆஃப் ஃபியூச்சர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்த பட்டன் பார்த்திங்கன்னா பிகே ஹோல்டு. இந்த பிகே ஹோல்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மேலே இங்கே ஒரு சின்ன சிம்பிள் வரும், அது உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல. ஒரு சின்ன சிம்பிள் வரும் பிஹெச் அப்படின்ட்டு. இந்த பிஹெச் இல்லை பிகே ஹோல்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பீக் ஹோல்டு. பீக் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு இடத்துல வர்ற ஒரு வோல்டேஜை நீங்கள் வந்து மெஷர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வோல்டேஜ் வந்து வேரி ஆகிட்டே இருக்குது, கூடுது குறையுது, இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து மேக்ஸிமம் என்ன வோல்ட் வந்துச்சு இந்த லைனில் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா ஒரு 1 மினிட் நீங்கள் கண்டினியூஸாக வச்சுருக்கீங்க. இந்த 1 மினிட்டுக்குள்ளே மேக்ஸிமம் என்ன வோல்ட் வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பிகே ஹோல்டு, அதாவது பீக் ஹோல்டு வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து மெஷர் பண்ண அதில் ஹையஸ்ட் வோல்ட், ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல ஒரு 20 வோல்ட் வருதுன்னா 20 வோல்ட்டுன்னு காட்டும். அப்புறம் ஒரு 2 செகண்டுக்கு வந்து 25 வோல்ட் வந்துட்டு திரும்பவும் 20க்கு போயிடுச்சுனா கூட இது வந்து 25 வோல்ட்னே காட்டிகிட்ருக்கும். அதுக்கப்புறம் ஒரு செகண்டில் வந்து 25 இருந்தது வந்து 30 வோல்ட்டுக்கு போயிருச்சு இல்லை 28 வோல்ட்டுக்கு போயிருச்சு அப்படின்னா 28 அல்லது 30 அப்படி காட்டும். அதுக்கப்புறம் அதுக்கு திரும்ப கீழே எவ்வளோ கம்மியானாலும் அந்த இடத்துல வோல்ட்டே இல்லாமல் போனால் கூட அதில் வந்த மேக்ஸிமம் வோல்ட் அந்த 28 30 என்ன வந்ததோ அது 230 இருக்கட்டும், 400 வோல்ட்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி என்ன மேக்ஸிமம் வோல்ட் அந்த லைனில் நீங்கள் டெஸ்ட் பண்ணுற நேரத்தில் வந்துச்சோ அதை காட்டிகிட்டே இருக்கும். அதுதான் பீக் ஹோல்டு. இது சில ஆர்என்டி பர்பஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன மேக்ஸிமம் வோல்ட் வருது அப்படிங்கிறது, என்ன ஆம்ப்ளிடியூடு வருதுன்னு ஃப்ரீக்வன்சியில் கூட நம்ம சில இடங்களில் செக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த பிகே ஹோல்டு. ஸோ அடுத்து இது வந்து பேக்லைட்டு. அந்த பேக்லைட் வந்து நம்ம ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு ஆன்லே இருக்கும், அதுக்கப்புறமா வந்து பேக்லைட் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசி டிசி சுவிட்ச் பண்ணிக்கிறதுக்கான சுவிட்சு. அதாவது இதில் ஒன்றுமே காட்டலை அப்படின்னா டிசி. சில மீட்டர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசின்னு காட்டும், சில இதில் டிசியை காட்டாது ஏசி மட்டும் காட்டும். ஏன்னா இந்த மைனஸ் நெகட்டிவ் சிம்பிள் வந்தது அப்படின்னாலே வந்து டிசியில் தான் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்றத பார்க்க முடியும். நம்ம வந்து ஏசியில் வந்து அந்த மாதிரி நெகட்டிவ் பாசிட்டிவ் பார்க்குறது இல்லை, அதனால அந்த மைனஸ் சிம்பிள் ஏசியில் இருக்கும்போது வந்து வராது, பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சிம்பிள் போயிடும். ஸோ ஏசி மட்டும் இதில் காட்டுது, ஏசி இல்லை அப்படின்னா அப்போ டிசின்னு அர்த்தம். ஸோ டிசியை மெஷர் பண்ண எதுக்காக இந்த ஏசி டிசிக்கு இந்த மாதிரியான மீட்டரில் வந்து பட்டன் தனியாக கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ சின்ன மீட்டர்லாம் பார்த்திங்கன்னா ஏசி டிசிக்கு வந்து இந்த செலக்டர் சுவிட்சில் ஏசிக்கு தனி வோல்ட்டு டிசிக்கு தனி ரேஞ்சு வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து ஒரே இடத்துல தான் வந்து ஏசி டிசி ரெண்டுக்கான ரேஞ்சுமே வந்து ஒரே இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த ஏசி டிசிக்கான செலக்டர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா இந்த சுவிட்சிங்கே தேவையில்லை. சரி, இப்போ வந்து நம்ம இந்த டயலுக்கு வரலாம். இந்த டயலில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இதுக்கு அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து இந்த டயல் இல்லாமல் ஃபுல்லாகவே பட்டன்ஸாக இருக்கக்கூடிய மீட்டர் வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். நம்ம மல்டிமீட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், ஆசிலாஸ்கோப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், டிஜிட்டல் பவர் சப்ளைஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், டிஜிட்டல் லோடு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சேனலில் பார்க்கலாம். அதனால் நம்ம சேனலை இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ வந்து இந்த டயல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் வந்து நம்ம இந்த ப்ரோபை வந்து கழட்டிடலாம். ஃபஸ்ட்டு ப்ரோபை நம்ம கழட்டிட்டு
கீழ இருக்கிற இந்த பின்ஸையும் பார்த்துடலாம். ப்ரோப் கனெக்ட் பண்ணுறதுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு பின்னு கொடுத்துருக்காங்க, நாலு சாக்கெட் இருக்குது. இந்த நாலு சாக்கெட்டில் வந்து நீங்கள் வந்து ப்ரோபோ உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஜென்ரலாக இதில் நாலில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு 20 ஆம்ஸ்னு இருக்குது, அதுக்கப்புறம் எம்ஏன்னு இருக்குது, எம்ஏனா மில்லி ஆம்ஸு. இது ரெண்டு என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து கரண்ட் செக் பண்ணுறதுக்கு, ஒரு ஒரு லைனில் இருக்கிற கரண்ட் ஃப்ளோவை செக் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இந்த ரெண்டுமே. இது வந்து 20 ஆம்ஸ் வரைக்கும் உள்ள ரேஞ்சு, 20 ஆம்ஸ் வரைக்கும் கரண்ட் ஃப்ளோ இருக்கிற இடத்த செக் பண்ணணும்னா நீங்கள் இதில் போட்டு செக் பண்ணணும். பிலோ 200 மில்லியாம்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னா இதில் போட்டு தான் யூஸ் பண்ணணும். ஏன் 20 ஆம்ஸ் இல்லாமல் 200 மில்லியாம்ஸுக்கு கீழே போனால் இதில் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏன்னா நமக்கு வந்து 200 மில்லியாம்ஸுங்கிறது ரொம்ப சின்ன சைஸு. அந்த சைஸ் ஸ்பேனுக்குள்ளே வந்து நம்ம செக் பண்ணுற ஒரு ஒரு 1 மில்லியாம்ஸ் கரண்ட் வருதா 2 மில்லியாம்ஸ் கரண்ட் வருதான்னு ஒரு இடத்துல நம்ம செக் பண்ண போகிறோம்னா அங்கே வந்து 20 ஆம்ஸ் ரேஞ்சுங்கிறது ரொம்ப பெரிய ரேஞ்சு. அதில் வந்து இந்த 1 மில்லியாம்ஸ் 2 மில்லியாம்ஸ் இல்லை 10 மில்லியாம்ஸ் இந்த மாதிரி ரொம்ப லீஸ்ட் சின்ன அளவில் உள்ள கரண்ட் மெஷர் பண்ணும்போது அக்யூரசி கிடைக்காது. ஸோ நமக்கு அக்யூரசி வேணுங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி லோ கரண்ட் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த 200 மில்லியாம்ஸுக்கு இந்த ப்ரோப் இதில் யூஸ் பண்ணிவிட்டு ப்ரோப் இதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 200 மில்லியாம்ஸ் மேலே இருக்கிறதுலலாம் வந்து 20 ஆம்ஸ் ரேஞ்சிலே போட்டிங்க அப்படின்னா ஒரு 500 மில்லியாம்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நீங்கள் 20 ஆம்ஸ் ரேஞ்சிலே போட்டு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக அந்த மெஷர்மெண்ட் கிடைக்கும். ஆனால் பிலோ 200 மில்லியாம்ஸுங்கிறது ரொம்ப லீஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. ஜென்ரலாக எல்லா மீட்டர்லேயுமே இந்த மாதிரி ப்ரொவிஷன் இருக்கும். பட் அமெச்சூர் மீட்டர்ஸ் இல்லை இந்த ஹாப்பி எலக்ட்ரானிக் மீட்டர்ஸ், அதாவது இந்த லோ பட்ஜெட்டில் கிடைக்கிற மீட்டர்ஸ் இருக்கு இல்லையா, 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த பட்ஜெட்டில் கிடைக்கிற மீட்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 3 சாக்கெட் தான் இருக்கும். அதில் என்ன அப்படின்னா ஒன்று வந்து கரண்ட்டுக்கான டெடிக்கேட்டட் சாக்கெட்டாக இருக்கும். அந்த டெடிக்கேட்டட் சாக்கெட்டுக்கு வந்து இந்த டயலில் ப்ரொவிஷன் கொடுத்துருவாங்க. நீங்கள் 20 ஆம்ஸ் ரேஞ்சு செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த 200 மில்லியாம்ஸ் ரேஞ்சு செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ப்ரொவிஷன் வந்து அவங்க டயலில் கொடுத்துருவாங்க. ஸோ 2 சாக்கெட்டுக்கு பதிலாக அவங்க காஸ்ட் கட் பண்ணுறதுக்காக ஒரு சாக்கெட்டை கம்மி பண்ணியிருக்காங்க அவ்வளோதான தவிர அதுலேயுமே இந்த ப்ரொவிஷன் வந்து இருக்கும். சரி, இது ரெண்டும் கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்கான சாக்கெட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சாக்கெட்டு தான் மெயின், இது வந்து காம் சாக்கெட். இதில் தான் பிளாக்கு ப்ரோப் நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க, அதாவது நெகட்டிவ் ப்ரோப்னு சொல்லிக்கலாம். நெகட்டிவ் ப்ரோப்பை அல்லது பிளாக் ப்ரோப்பை அல்லது க்ரௌண்ட் ப்ரோப்பை இதில் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. அந்த பிளாக் கலர் ப்ரோப்பை வந்து இதில் தான், இது வந்து காமன். ரெட் ப்ரோப்பை வந்து நீங்கள் இந்த மூணில் எதில் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், எதில் வேணுமோ உங்களுக்கு உங்களுடைய பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. பட் ஆனால் காம் க்ரௌண்ட் ப்ரோப்பை வந்து பிளாக் கலர் ப்ரோப்பை வந்து இதில் தான் யூஸ் பண்ணுவோம். இது ஒன்றில் மட்டும்தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். சின்ன மல்டிமீட்டர்லேயுமே அந்த மாதிரி தான், காம் வந்து ஒரே ஒரு சாக்கெட் தான் இருக்கும், அதில் தான் யூஸ் பண்ணுவோம். சரி, இந்த சாக்கெட் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாக்கெட். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா 20 ஆம்ஸ்னு இருந்தது, இதில் மில்லி ஆம்ஸ்னு இருந்தது, இது காமன் இருந்தது. எல்லாத்துலேயும் ஒரு ஒரு விஷயந்தான் மென்ஷன் பண்ணாங்க. ஆனால் இதில் பாருங்கள், வோல்ட்டு, ஓம்ஸு, ஹெட்ஸு எல்லாமே வந்து இதில் மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் அதுக்கும் ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மேக்ஸிமம் 1000 வோல்ட்டு டிசி வரைக்கும் செக் பண்ணலாம், 750 வோல்ட்டு ஏசி வரைக்கும் இந்த சாக்கெட்டை யூஸ் பண்ணி, இந்த ரெண்டு பின்னையும் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக இதை யூஸ் பண்ணி பார்ப்போம். இந்த டயலில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரஞ்சு கலரில் ஒரு ஒரு இதுக்கு ரிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டினியூட்டி அல்லது டயோட் டெஸ்ட் பண்ணுற ப்ரொவிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் 200 ஓம்ஸு, 2 கிலோ ஓம்ஸு, 20 கிலோ ஓம்ஸு, 200 கிலோ ஓம்ஸு, 2 மெகா ஓம்ஸு, 20 மெகா ஓம்ஸு, 2000 மெகா ஓம்ஸ் வரைக்குமான ரேஞ்சஸ் இருக்குது. இந்த லோயர் அண்ட் மல்டிமீட்டரில் பார்த்திங்க அப்படின்னா இது 2 மெகா ஓம்ஸ் வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கு மேலே வந்து பெரும்பாலும் இருக்காது. ப்ரொஃபஷனல் மீட்டருக்கு வரும்போது தான் இந்த மாதிரி ஹையர் ரேஞ்செல்லாம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணுறதுக்கும், இந்த ஃபஸ்ட்டு பின் வந்து கண்டினியூட்டி, நீங்கள் ஒரு ஒயர் வந்து கட்டாயிருக்கா இடையில அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, கண்டினியூட்டில் போட்டிங்கன்னா பஸ்ஸர் சவுண்ட் வரும், ரெண்டும் ஷார்ட் ஆச்சுன்னா பஸ்ஸர் சவுண்ட் வரும். அப்படி தான் நம்ம கண்டினியூட்டி டெஸ்ட் பண்ணுறோம். நான் அதையும் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜ் ரிங்கு. இந்த வோல்டேஜ் ரிங்கில் பார்த்திங்க அப்படின்னா 200 மில்லி வோல்ட்டு, 2 வோல்ட்டு, 20 வோல்ட்டு, 200 வோல்ட்டு, 1000 வோல்ட்டு டிசி ஆர் 750 வோல்ட் ஏசி அப்படின்னு ஒரு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வோல்டேஜ், இதுக்கு நமக்கு என்ன வோல்டேஜ் செக் பண்ணவோ அந்த அதுக்கு தகுந்த ரேஞ்சில் வச்சுட்டு நம்ம செக் பண்ணோம். பிலோ 20 வோல்ட் செக் பண்ணுறோம்னா 20 வோல்ட் ரேஞ்சில் வச்சுக்கிட்டா, 12 வோல்ட்டை செக் பண்ணுறதுக்கு நம்ம 1000 வோல்ட் ரேஞ்சில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அக்யூரசி இருக்காது. அதனால தான் வந்து இந்த மாதிரி ரேஞ்சஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு பிலோ 2 வோல்ட் செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் 20 வோல்ட் 200 வோல்ட் ரேஞ்சிலலாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல அக்யூரசி கிடைக்காது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 2 வோல்ட் ரேஞ்சில் வச்சுக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு அக்யூரசி நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் என்ன வோல்ட் செக் பண்ண போகிறீங்களோ அதை விட அதுக்கு அடுத்து இருக்கிற ரேஞ்சில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும், சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பின்னு பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 மெகா ஹெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் மல்டிமீட்டரில் வந்து ஃப்ரீக்குவன்சியும் செக் பண்ண முடியும். யூஸ்வலாக ஃப்ரீக்குவன்சி செக் பண்ணணும்னா ஆசிலாஸ்கோப் மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ், காஸ்ட்லி எக்யூப்மெண்ட்ஸ் வேணும். பட் ஆனால் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் மீட்டரில் அதுக்கும் ப்ரொவிஷன் தருவாங்க.
உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி செக் பண்ணுற பர்பஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி மீட்டர்ஸ் வாங்கும்போது அதில் ஃப்ரீக்வன்சிக்கான பேண்ட் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2 மில்லியாம்ஸு, 20 மில்லியாம்ஸு, 200 மில்லியாம்ஸ், 20 ஆம்ஸ்னு கரண்ட்டுக்கான, கரண்ட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ரேஞ்ச் இருக்குது. இப்போ இந்த கரண்ட்டும் சரி வோல்ட்டும் சரி, இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னு போட்டுட்டு டிசியோட சிம்பிளும் இருக்கும், ஏசியோட இருக்கும். இங்கேயும் வீன் போட்டுட்டு டிசியோடதும் இருக்கும், ஏசியோட இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஏசி வோல்ட் டிசி வோல்ட் ரெண்டு நீங்கள் ஒரே பேண்டில் வச்சு தான் நீங்கள் செக் பண்ணுவீங்க. ஆனால் இந்த சுவிட்சை நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த சுவிட்சை வந்து டாகிள் பண்ணிப்பீங்க. இந்த சுவிட்சு டாகிள் ஆகணும்னா நீங்கள் வோல்ட் ரேஞ்சில் வச்சா டாகிள் ஆகும். ஸோ இந்த சுவிட்சை டாகிள் பண்ணி ஏசியோ டிசியோ நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் வரைக்கும் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து வந்து சென்டிகிரேட் அப்படின்னு போட்டிருக்காங்க, டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு ஒரு பேண்ட் இருக்குது. ஸோ இந்த பேண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணுறதும் இந்த மீட்டரில், இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரொஃபஷனல் மீட்டரில் இதுக்கும் ப்ரொவிஷன் இருக்கும். அதுக்கு டெம்பரேச்சருக்கு தனியாக ப்ரோப் கொடுத்துருவாங்க. இப்போது இந்த கனெக்டர்ஸ், இப்போ நான் இதுவரைக்கும் சொன்ன எல்லா விஷயமும் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டில் தான், காம் பிளாக் இதுலேயும் ரெட் இதுலேயும் தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. பட் இப்போ டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காமையும் இந்த பின்னையும், அதாவது இந்த மில்லியம்ஸ் பின்னையும் இதையும் சேர்த்து தான் டெம்பரேச்சர் ப்ரோப்பை இதில் கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணணும். அதனால தான் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் வந்து இன்னும் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? CXLX, HFE, டெம்பரேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் டெம்பரேச்சரில் வந்து ப்ளஸ்ஸை வந்து நீங்கள் இந்த காமில் மாட்டணும், மைனஸை தான் இங்கே மாட்டணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபடி மாட்டிங்க அப்படின்னா டெம்பரேச்சர் ப்ரோப் யூஸ் பண்ணி டெம்பரேச்சர் செக் பண்ணலாம். HFEன்றது டிரான்சிஸ்டர் டெஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன், அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக அப்புறமா பார்க்கலாம். சரி, இந்த மேலே CXLX என்னென்னா, CXனா கெப்பாசிடன்ஸு, LXன்றது இண்டக்டன்ஸு. ஒரு காயிலோட இண்டக்டன்ஸ் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த LX யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, காயிலோட இண்டக்டன்ஸ். இந்த HFE வந்து டிரான்சிஸ்டருக்குன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்து இந்த பேண்டு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மில்லிஹென்ரி, 20 மில்லிஹென்ரி, 200 மில்லிஹென்ரி, 2 ஹென்ரி, 20 ஹென்ரி வரைக்கும் இதை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மீட்டரில் யூஸ் பண்ணலாம். அப்போ நீங்கள் வந்து ப்ரோப்பை வந்து காம் ப்ரோப்பை இதுலேயும் ரெட் ப்ரோப்பை இதுலேயும் போட்டு தான் வந்து நீங்கள் ஒரு காயிலோட இண்டக்டன்ஸு டெஸ்ட் பண்ணணும். சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேரேட்ஸு, அதாவது கெப்பாசிட்டர்ஸு. என்ன கொடுத்துருக்காங்க? 20 நானோஃபேரைட், 200 நானோஃபேரைட், 2 மைக்ரோஃபேரைட், 20 மைக்ரோஃபேரைட், 200 மைக்ரோஃபேரைட் வரைக்கும். இதில் வந்து பொதுவாக 200 மைக்ரோஃபேரைட் வரைக்கும் உள்ள கெப்பாசிட்டர்ஸ் தான் டெஸ்ட் பண்ணுவோம். 200 மைக்ரோஃபேரைட் கூட பெரும்பாலும் டெஸ்ட் பண்ணுறது இல்லை. இந்த நானோஃபேரைட்டில் இருக்கிற கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் தான் அதிகமாக டெஸ்ட் பண்ண தேவைப்படும். அதனால் கெப்பாசிட்டன்ஸ் ப்ரொவிஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மல்டிமீட்டர் வித் LCR, அதாவது நீங்கள் LCR மீட்டருங்கிறது தனி, அது வந்து இண்டக்டன்ஸு, ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸு. அதாவது L-ன்றது இண்டக்டன்ஸு, C-ன்றது கெப்பாசிட்டன்ஸு, R-ன்றது ரெசிஸ்டன்ஸ். அதுதான் LCR மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். LCR மீட்டரும் இந்த மல்டிமீட்டரில் இன்பில்ட்டாக இருக்குது. இது வந்து மல்டிமீட்டர் ப்ளஸ் LCR மீட்டர். ஜென்ரலாக மல்டிமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் லோ ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் LCR ப்ரொவிஷன்லாம் இருக்குது. அதாவது இந்த கெப்பாசிட்டன்ஸ் டெஸ்ட் பண்ணுறது, இந்த இண்டக்டன்ஸ் டெஸ்ட் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் ஜென்ரலாக வராது. LCR-ல தான் இதெல்லாம் இந்த ப்ரொவிஷனும் வரும். இந்த மீட்ரு கொஞ்சம் அட்வான்ஸ் மீட்டராக இருக்கிறதுனால இதில் அந்த ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த டயலில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டோம். சரி, நம்ம இப்போ முதல்ல வோல்டேஜ் செக் பண்ணலாம், அடுத்து கரண்ட்டு, அடுத்து ரெசிஸ்டன்ஸு, அடுத்து கெப்பாசிட்டன்ஸ், இண்டக்டன்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். முதல்ல இப்போது ப்ரோப்பை கனெக்ட் பண்ணியாச்சு, காமில் இதை வோல்ட்டுக்கான ஏரியாவில் கனெக்ட் பண்ணியாச்சு. செலக்டரை மாற்றிக்கிறேன். நான் இப்போ 20 வோல்ட்டுக்கு உள்ள DC-யை டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். பவர் ஆன் பண்ணியாச்சு. சரி, இங்கே நம்ம பவர் சப்ளை இருக்குது. பவர் சப்ளையில் இந்த ப்ரோப்பு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரோப்பை எங்கள் கையில் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம இங்கே கிளிப் பண்ணிடுறேன். கிளிப் பண்ணிவிட்டு அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு காட்ட முடியும். அதனால் இப்படி கிளிப் பண்ணிக்கிறேன். அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால. சரி, இப்போ என்ன காட்டுது? 3.57 வோல்ட் காட்டுது. அந்த மீட்டரில் பாருங்கள் 3.3 தான் காட்டுது, அந்த பவர் சப்ளையில் இருக்கிறது. ஆனால் இங்கே வந்து 3.57. இதுதான் ப்ரொஃபஷனல் மீட்டரில் உள்ள முக்கியமான விஷயம். இப்போ இந்த மாதிரியான டிஸ்பிளேஸ்லாம் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக காட்டாது. கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா இதோடைய வேல்யூஸ்லாம் மாறிட்டுருக்கும். பட் ஆனால் இந்த மீட்டர் அப்படி இல்லை. ப்ரொஃபஷனல் மீட்டர்ஸ் எப்போவுமே அக்யூரேட்டாக மெஷர் பண்ணும். இப்போ பாருங்கள், நான் வேரி பண்ணுறேன். ஸோ வேரி பண்ணால் வேரி ஆகுது. ஸோ DC-யை இப்படி தான் டெஸ்ட் பண்ணுறோம். இந்த DC-யை நீங்கள் மாற்றி டெஸ்ட் பண்ணிங்கன்னா, நான் பிளாக்கை பிளாக்கில் போட்டிருக்கேன், அதாவது நெகட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் பாசிட்டிவ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம மாற்றி போட்டு பார்க்கலாம். மாற்றி போட்டிங்க, மாற்றி வச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இங்கே மைனஸ் காட்டுது இல்லையா, நெகட்டிவ்னு காட்டுது, நெகட்டிவ் வோல்ட்டுன்னு காட்டுது. அதே வோல்ட்டு தான் காட்டுது, பட் நெகட்டிவ் வோல்ட்டுன்னு அது காட்டுது. சரி, நம்ம இப்போது கரெக்டாகவே வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த வோல்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுல இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, என்ன அப்படின்னா,
பீக் ஹோல்டு அப்படின்றத சொன்னேன். அந்த பீக் ஹோல்டை இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் 9.2 நிற்கிது. நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வோல்டேஜ் கூட்டுறேன். ஸோ என்ன ஆகுது, கூட்டிட்டேன். ஸோ இங்கே 15.1 வோல்ட்டுக்கு வந்துருச்சு. இங்கே 14.6 காட்டுது, அது தப்பு சரியா. ஸோ இப்போ காட்டுது, ஆனால் இப்போ பாருங்கள் நான் இங்கே வோல்ட்டை குறைக்கிறேன். இந்த டிஸ்பிளேயில் பாருங்கள் வோல்டேஜ் குறைக்கிறேன், இங்கே குறையவே இல்லை. என்ன அப்படின்னா, அந்த பீக் வோல்டேஜ் என்ன மேக்ஸிமம் வோல்டேஜோ அந்த பீக் வோல்டேஜை அப்படியே ஹோல்ட் பண்ணுது. இது சில இடங்களில் ஆர்என்டியில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அவ்வளோதான் வோல்டேஜ் டெஸ்ட் பண்ணுற மெத்தடு. இதில் நீங்கள் ஏசி டெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா ஏசின்னு நீங்கள் மாற்றிக்க போகிறீங்க. இந்த பீக் வோல்டேஜ் எடுத்துடலாம், ஏசின்னு மாற்றிக்க போகிறீங்க. இப்போ ஏசின் மாற்றினதுக்கப்புறம் டிசி வோல்டேஜை காட்டாது, சரிங்களா. ஸோ டிசியில் இருந்தால் தான் டிசி வோல்டேஜை அது காட்டும். ஏசின்னு மாற்றிட்டிங்கன்னா காட்டாது, ஏன்னா அது வேறு இடத்துக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிடும். ஸோ டிசியில் வச்சுருந்தீங்கன்னா தான் டிசி வோல்ட்டை காட்டும், சரிங்களா. சரி, ஓகே. ஏசினா ஏசியில் போட்டுட்டு இதே மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வோல்ட் டெஸ்ட் பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அதனால் இது இவ்வளோ போதுன்னு நினைக்கிறேன். கரண்ட் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன், அதுதான் நிறைய பேருக்கு வந்து தெரியாது. மல்டிமீட்டரில் வந்து கரண்ட் எப்படி டெஸ்ட் பண்ணுறதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது, அதனால் அது நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாகவே காட்டும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ப்ரோப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இருந்தால் தான் ஈஸியாக நம்ம வந்து அதை காட்ட முடியும். சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன வேலை பண்ணிக்கிறேன். இதில் இந்த பாசிட்டிவ் ப்ரோப்பை பவர் சப்ளைலேருந்து கலட்டிடுறேன். கலட்டிட்டு இந்த ப்ரோப்பு கூட வேணாம், ஒரு நிமிஷம், நான் வேறு ஒரு ப்ரோப் எடுத்துகிட்டு வரேன். சரி, இப்போ நான் வேறு ப்ரோப் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் பனானா கனெக்டர் இருக்கும். எனக்கு வந்து பவர் சப்ளைலையும் மீட்டர்லையும் கனெக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த பவர் சப்ளைலையும் இந்த பாசிட்டிவை கலட்டிடுறேன். கலட்டிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பவர் சப்ளையில் கொடுத்துட்டு பவர் சப்ளையோட பாசிட்டிவை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே இந்த மில்லியாம்ஸோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிடுறேன், சரிங்களா. ஸோ மில்லியாம்ஸோட பாசிட்டிவில் பவர் சப்ளையோட பாசிட்டிவாக எடுத்துகிட்டு வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இது இங்கே இருக்கட்டும். இப்போது இந்த காம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம பாசிட்டிவ்க்கு தரணும். இப்போ இந்த பவர் சப்ளையிலேருந்து பாசிட்டிவ்லேருந்து வருது இல்லையா, அதை எடுத்து நான் இந்த எல்இடி பல்போடைய நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாசிட்டிவை நான் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னால் நான் ஆஃப் பண்ணிவிட்டு கரண்ட் ரேஞ்சு வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 200 மில்லியாம்ஸ் ரேஞ்சில் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த இன்னொரு ப்ரோப் எங்கே இதிலேருந்து கலெக்ட், இந்த ப்ரோப் இருக்குது, இந்த ப்ரோபை நம்ம காமில் கனெக்ட் பண்ணிடுறோம். காமில் கனெக்ட் பண்ணிட்டோம். பாருங்கள், பாசிட்டிவை பவர் சப்ளைலேருந்து எடுத்துகிட்டு வந்து இதில் கொடுத்துட்டேன். காமிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த லோடு, அதாவது நம்ம என்ன எல்இடியாக இருக்கலாம், மோட்டராக இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். ஸோ அந்த லோடுடைய பாசிட்டிவில் கொடுத்துட்டேன். லோடுடைய நெகட்டிவ் எடுத்துகிட்டு வந்து பவர் சப்ளையில் திரும்ப கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பல்புக்கு வந்து இன்னும் இந்த வோல்ட் பத்தாது, அதிகமாக இருந்தால் தான் ஆன் ஆகும். ஸோ நம்ம வோல்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆன் ஆகுது பார்த்தீங்களா, தெரியுதுங்களா ஆன் ஆகுறது. இங்கே பாருங்கள் ஆன் ஆகுதா. இப்போ ஆஃபில் இருந்தது லோ வோல்ட்டு, இப்போ ஆன் ஆகுது. இப்போ ஆன் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கரண்ட்டை காட்டுது. இதில் காட்டுறது இப்போ உங்களுக்கு வோல்டேஜ், இங்கே கரண்ட் காட்டுது, சரிங்களா. ஸோ கரண்ட் அதிகம் பண்ண அதிகம் பண்ண இதில் கரண்ட்டு காட்டு. இப்போ இது வந்து 150 மில்லியாம்ஸ் வரைக்கும் தாங்கக்கூடிய ஒரு எல்இடி பல்பு. ஸோ நான் இப்போ பாருங்கள் 149 மில்லியாம்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு ஃபால்ட்டி பல்பு தான், அதனால அதை வச்சு டெஸ்ட் பண்ணலாம். டெஸ்ட் பண்ணுறது நம்ம கரண்ட் எவ்வளோ கன்சியூம் பண்ணுறதுன்றதை டெஸ்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ இது 127 இந்த மாதிரி கரண்ட்டு கன்சியூம் பண்ணிகிட்ருக்கு, மில்லியாம்ஸில் கன்சியூம் பண்ணுது. கரண்ட்டை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஓவர்லோடு போயிடுச்சு, கம்மி பண்ணிக்கலாம். நம்ம 200 மில்லியாம்ஸ்க்கு மேலே கொடுத்தோம், அதனால் ஓவர்லோட்னு காட்டுது. சரி, இப்போது கரண்ட்டை நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மல்டிமீட்டர் நீங்கள் எதுக்கான கரண்ட்டை, எந்த லோடுக்கான கரண்ட்டை டெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த லோடோட, இது வந்து எல்இடி பல்பாக இருக்கலாம், இல்லை பல்பாக இருக்கலாம், மோட்டராக இருக்கலாம், ஒரு சர்க்கியூட் போர்டாக இருக்கலாம், எதாக வேணால் இருக்கலாம். ஸோ அந்த லோடு, அதாவது அந்த லோடோட மல்டிமீட்டரை நீங்கள் கரண்ட் சேனல் வழியாக சீரியஸாக கனெக்ட் பண்ணணும். சீரியஸில் கனெக்ட் பண்ணால் தான் கரண்ட் ஃப்ளோவை நீங்கள் மெஷர் பண்ண முடியும். நீங்கள் பேரலலாக வோல்ட் மெஷர் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, ப்ளஸ் மைனஸில் கொண்டு போய் பேரலலாக ப்ரோப் வைப்பீங்க. அந்த மாதிரி கரண்ட்டை மெஷர் பண்ண முடியாது. இதுதான் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். ஸோ கரண்ட்டை ஒயர் கனெக்ட் பண்ணி நீங்கள் மெஷர் பண்ணணும்னா லோடோட சோர்ஸ் வோல்டேஜிலேருந்து, ஸோ அதாவது பவர் சப்ளையிலேருந்து லோடை கனெக்ட் பண்ணுற இடத்துல சீரியஸாக மீட்டரையும் கனெக்ட் பண்ணணும். அப்படி கனெக்ட் பண்ணால் தான் கரண்ட்டை டெஸ்ட் பண்ண முடியும். இப்போ கிளாம்ப் மீட்டர்லாம் வருது, அது ஏசி வோல்ட் செக் பண்ணுற கிளாம்ப் மீட்டர் இருக்குது, டிசி வோல்ட் செக் பண்ணுறது கூட இப்போ கிளாம்ப் மீட்டர்ஸ்லாம் வந்திருக்கு. அதில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி ஒயருக்கு மேலே கிளாம்ப் பண்ணால் போதும். ஒரு ஒயர் இப்படி போகுது அப்படின்னா அதில் இருக்கிற கிளாம்ப் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இப்படி கிளாம்ப் பண்ணிங்க அப்படின்னா அது காட்டிடும். பட் ஆனால் இங்கே நீங்கள் வந்து மல்டிமீட்டரில் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா சீரியஸாக கனெக்ட் பண்ணி தான் செக் பண்ண முடியும், ரைட். ஓகே, நம்ம அடுத்து ரெசிஸ்டர் டெஸ்ட் பண்ணுவோம்.
சரி, இப்போ ரெசிஸ்டரை செக் பண்ணோம் அப்படின்னா, என்கிட்ட இப்போ 2K2 ரெசிஸ்டர் இருக்கு. இதை நான் செக் பண்ணி காட்டுறேன். ரெசிஸ்டர் செக் பண்ணுறதுக்கு நம்ம வழக்கம் போல் நம்ம யூஸ்வல் ப்ரோபியை மாட்டிக்கலாம். யூஸ்வல் ப்ரோபை வழக்கம் போல் வோல்டேஜ் ஓம்ஸ் ஹென்றி அந்த இதில் மாட்டிட்டு இன்னும் காமை வந்து காமில் மாட்டிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த செலெக்ஷனை மாற்றிக்கிறேன். ஓம்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஏரியா கொண்டு வந்துடுறேன். 2200 ஓம்ஸை டெஸ்ட் பண்ணோம், அதாவது 2.2K டெஸ்ட் பண்ணோம். அதனால் 200K மேலே 20K ரேஞ்சில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ ஆன் பண்ணிட்டேன். சரி, இப்போ வந்து இதை டெஸ்ட் பண்ணலாம். பொதுவாக வந்து ரெசிஸ்டர்ஸை நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது வந்து அதை வந்து உங்களுக்கு ஓப்பனாக வச்சுக்கோங்க. அதாவது ஒரு போர்டிலே நீங்கள் ரெசிஸ்டர் வச்சு டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பேரலெல்லாம் வேறு ரெசிஸ்டரோ வேறு ஏதோ காம்பனண்ட் இருக்கும், அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இம்பேக்ட் இருக்கும். அதனால் கரெக்டான வேல்யூ உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இண்டக்டன்ஸ் செக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கெப்பாசிட்டன்ஸ் செக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த காம்பனண்ட்டை ஓப்பனில் வச்சுக்கோங்க. ஒரு சர்க்கியூட்லேயே வச்சு செக் பண்ணுறீங்கன்னா மினிமம் ஒரு பின்னையாவது எடுத்து விட்டுட்டு ஒரு பின்னை சர்க்கியூட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். நீங்கள் செக் பண்ணும்போது அந்த பின்னில் உங்கள் கையை இந்த மாதிரி வைக்காதீங்க. வச்சிங்க அப்படின்னா தப்பான வேல்யூ காட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜென்ரலாக இப்படி மடக்கிட்டு இப்படி இழுத்து பிடிச்சிப்பேன். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து அக்யூரேட்டாக, ரெசிஸ்டர் மட்டும் இல்லை கெப்பாசிட்டராக இருந்தாலும் சரி இண்டக்டராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தான் செக் பண்ணணும். அட்லீஸ்ட்டு ஒன் சைடாவது, ஏதாவது ஒரு சைடாவது. பெரும்பாலும் இந்த கையில் பிடிக்கிற சைடு வந்து நம்ம கிரவுண்ட், அதாவது நெகட்டிவ் பின் அல்லது இந்த பிளாக் ப்ரோப்பை வச்சுக்கிறது சரியாக இருக்கும், பாசிட்டிவ் ப்ரோப்பை இந்த பக்கம் வச்சுக்கிறது சரியாக இருக்கும். மாற்றி வச்சாலும் வேல்யூ காட்டப்போ, ரெசிஸ்டருக்கெலாம் பொலாரிட்டி கிடையாது இல்லையா. ஸோ அதனால் அது இஷ்யூ இல்லை, இருந்தாலும் அப்படி வச்சுக்கிறது நல்ல ப்ராக்டிஸ். ஸோ இப்படி செக் பண்ணோம் அப்படின்னா, இதை போட்டுடலாம் இது வேணாம். ஸோ இப்படி வச்சுட்டு செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான வேல்யூவை காட்டும். சரியா, கெப்பாசிட்டரும் இப்படி தான் செக் பண்ணோம், இண்டக்டரும் இப்படி தான் செக் பண்ணோம். கெப்பாசிட்டரும் இண்டக்டரும் இருங்க, நான் அது கூட உங்களுக்கு எடுத்து அதையும் செக் பண்ணி காட்டிடுறேன். ஸோ இப்போ கெப்பாசிட்டர் டெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு ப்ரோபை கலட்டி இந்த சிஎக்ஸ் எல்எக்ஸ் இந்த சாக்கெட்டில் மாட்டிக்கணும். இப்போ என்கிட்ட வந்து ரெண்டு கெப்பாசிட்டர் இருக்குது. ஒன்று வந்து 47 MFT எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டரு, இன்னொன்று ஒரு 100 நானோ ஃபாரைடு வந்து பாலிஸ்டர் கெப்பாசிட்டர். சரிங்களா, அந்த ரெண்டு கெப்பாசிட்டர் என்கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து மல்டி லேயர் பாலிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம், எம்எல்பி அப்படின்னு சொல்லுவோம் அந்த கெப்பாசிட்டரு. ஸோ 100 நானோ ஃபாரட், நிறைய ஐசிக்கு பக்கத்தில் வந்து ஐசியோட சப்ளை பண்ணுக்கு பக்கத்தில் சார்ஜிங் கெப்பாசிட்டராக இதை தான் இந்த வேல்யூவை தான் போடுவோம். இந்த டைப் கெப்பாசிட்டர் போட்டோம்னா ஐசி வந்து ரொம்ப ஸ்டேபிளாக வேலை செய்யும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது ரெண்டையும் நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போது ப்ரோப் எங்கே மாட்டியாச்சு. இப்போ முதல்ல 47 மைக்ரோஃபாரைடு எலக்ட்ரோலைட்டிக்கை டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு நான் 200 மைக்ரோஃபாரைட் ரேஞ்சில் வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி நெகட்டிவை நெகட்டிவில் ஒரு பின்னில் நீங்கள் கையில் ஹோல்ட் பண்ணால் கூட இந்த பாசிட்டிவை வந்து அப்படி வளைச்சிட்டு இப்படி பிடிச்சி செக் பண்ணுங்கன்னு சொன்னாலே அந்த இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூ காட்டுது. அவ்வளோதான். கெப்பாசிட்டர் செக் பண்ணுறதும் நீங்கள் எப்படி ஒரு ரெசிஸ்டரில் ஓம்ஸ் செக் பண்ணுங்களோ அதே மாதிரி தான் பாசிட்டிவ் நெகட்டிவை கரெக்டாக வச்சுக்கணும். எலக்ட்ரோலைட்டிக், அதாவது இந்த மாதிரி பொலாரிட்டி இருக்கிற கெப்பாசிட்டராக இருந்தால், எலக்ட்ரோலைட்டிக் போது பெரும்பாலும் வந்து போலார் கெப்பாசிட்டராக இருக்கும். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு டேண்டில் கெப்பாசிட்டர் போலார் கெப்பாசிட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கெப்பாசிட்டராக இருந்தால் நீங்கள் போலாரிட்டி கரெக்டாக வைக்கணும். இப்போ அந்த எம்எல்பி மாதிரி கெப்பாசிட்டருக்கெலாம் வந்து டிஸ்க்குக்கெலாம் வந்து நீங்கள் இப்போ போலாரிட்டி கரெக்டாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது பாருங்கள், 45.9 அரௌண்ட் 46 காட்டுது. 47 மைக்ரோஃபாரைட் கெப்பாசிட்டர் இது, பட் மீட்டர் கரெக்டாக காட்டுது. கெப்பாசிட்டருடைய டாலரன்ஸில் அந்த வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்குது ஆக்சுவலாக. ரைட்டு, இப்போ இது வந்து 100 நானோஃபாரைட் சொன்னேன், அப்போ வந்து இந்த ரேஞ்சை நம்ம மறுபடியும் மாற்றிக்கலாம். எப்போவுமே ஆஃப் பண்ணிவிட்டு மாற்றுங்க, அதுதான் நல்லது. ஆனில் வச்சு மாற்றினா தப்பு இல்லை, பட் ஆஃப் பண்ணிவிட்டு மாற்றுறது மீட்டருக்கு நல்லது. சரி, ஸோ 200 நானோஃபாரைட்டில் வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இதை டெஸ்ட் பண்ணலாம். இதுக்கும் அதே ஃபார்முலா, ஒன்று வந்து கையில் பிடி விரலில் தொட்டு பிடிச்சிக்கிறேன், இன்னொன்று அப்படி பெண்ட் பண்ணிவிட்டு பிடிச்சிக்கிறேன். ஸோ இது என்ன, அது 00 காட்டுது. ஏன் 00 காட்டுது? இல்லை, கரெக்டாக தான் காட்டுது, நான் பிடிச்சிருக்கிறது தான் சரியில்லை. ரெண்டையுமே வளைச்சி பிடிக்கலாம். மேபி இந்த பின் கொஞ்சம் கரோடாக இருக்கலாம், ஸ்டாக்கில் இருக்கிற பழைய கெப்பாசிட்டர்ன்றதுனால அப்படி ஆகிருக்கலாம். ஓகே, இப்போ இப்படி இழுத்து பிடிச்சிக்கலாம், இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ 101.7 நானோஃபாரைட் அப்படின்னு காட்டுது. அது அந்த டாலரன்ஸில் 0.1 1.7 நானோஃபாரைட் எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த கெப்பாசிட்டரில். சரி, இப்படி தான் கெப்பாசிட்டர் செக் பண்ணணும். ரைட்டு, அடுத்து இண்டக்டர். அதுதான் கொஞ்சம் கோழி கூ ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அதுதான் கொஞ்சம் சிக்கலான விஷயம். என்கிட்ட இண்டக்டர் இல்லை, இன்றைக்கி அவர் நான் தேடி பார்க்குறேன். ஒரு நிமிஷம்,
சரி எதுவும் பவர் சப்ளைல உள்ள காயில் எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணி கழட்ட வேண்டாங்கிறதுனால இப்போ எனக்கு கையில் உடனே கிடைச்ச ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துட்டேன். டிரான்ஸ்ஃபார்மர் ஆல்சோ காயில் இல்லையா? ஸோ இதில் ப்ரைமரி காயில் செகண்டரி காயில் ரெண்டுடைய இண்டக்டன்ஸையும் செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஹென்ரியில் வச்சாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு விரல் வச்சு பிடிக்க வேண்டி வரும், அதனால் நான் இந்த இடத்துக்கு மட்டும் அந்த ப்ரோபை போட்டுக்கிறேன், கிளிப் இருக்கிற ப்ரோபை போட்டுக்கிறேன். ஸோ இதை கழட்டிட்டோம், கிளிப் இருக்கிற ப்ரோபை எடுத்துப்போம். ஸோ இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் எடுத்து கீழே போட்டுறேன். சரி, கிளிப் இருக்கிற ப்ரோபை இங்கே மாட்டிடுறேன். மாட்டிட்டு இப்போ முதல்ல ப்ரைமரியோட இண்டக்டன்ஸ் பார்க்கலாமா? ப்ரைமரியோட இண்டக்டன்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு பாயிண்ட்டை நம்ம இதில் மாட்டிடலாம். இதெல்லாம் ஹென்ரியில் தான் இருக்கும், ஏன்னா பெரிய பெரிய காயில், அதனால் இந்த காயிலெலாம் பொதுவாக ஹென்ரியில் தான் இருக்கும். அதனால் நான் வந்து 20 ஹென்ரி ரேஞ்சில் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதோடைய இதை பார்க்கலாம், ப்ரைமரியோட இண்டக்டன்ஸ் பார்க்கலாம். ஸோ 17.5 ஹென்ரி இருக்குது இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி இண்டக்டன்ஸ். இதே மாதிரி நீங்கள் பவர் சப்ளையில் இருக்கிற காயில்ஸ், சின்ன சின்ன எஸ்எம்டி காயில் எதாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணலாம். சரி, அதே மாதிரி செகண்டரியை பார்க்குவோம். இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த இந்த ரெண்டு பாயிண்டில் தான் வந்து ப்ரோபை கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரியா? சரி, இப்போது செகண்டரிக்கு இங்கே இதை ஒன்று எடுத்துட்டு இதை கிளிப் பண்ணி வச்சிடறேன். ஓகே, கிளிப் பண்ணியாச்சு. இன்னொன்று எடுத்து பார்ப்போம். ஸோ ப்ரைமரி பாருங்கள், 0.12 ஹென்ரி தான் இருக்குது, 0.12 ஹென்ரி தான் இருக்குது. அப்படின்னா எவ்வளவு இருங்க, நான் ரேஞ்சை மாற்றி காட்டுறேன். 200 மில்லி ஹென்ரிக்கு வந்துட்டேன், 200 மில்லி ஹென்ரி. ஸோ எவ்வளோ இருக்குது? ஸோ இதில் பார்க்கும்போது இன்னும் அக்யூரேட்டாக தெரியுது பார்த்தீங்களா? நீங்கள் வந்து ஹையர் ரேஞ்சில் வச்சுருக்கும் போது 1.2 காட்டுச்சு, 0.12 காட்டுச்சு. பட் ஆனால் கரெக்டாக லோயர் ரேஞ்சுக்கு வந்து அந்த ஹென்ரிக்கு தகுந்த மாதிரி லோயர் ரேஞ்சுக்கு வந்து செக் பண்ணும்போது 130.23, அதாவது 130 மில்லி ஹென்ரி அப்படிங்கிறத ரொம்ப அக்யூரேட்டாக காட்டுது. இதுக்காக தான் வந்து இந்த அக்யூரேட்டாக நீங்கள் பார்க்குறதுக்காக தான் இந்த ரேஞ்சை வந்து எப்போவுமே கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும். அது 17 ஹென்ரி இருந்துச்சு, அது பிரச்சனை இல்லை. பட் இது வந்து 130 மில்லி ஹென்ரி தான் செகண்டரியில். ஏன்னா செகண்டரியில் டேர்ன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ப்ரைமரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1600-1700 டேர்ன்ஸ் இருக்கும் இதில். அதே செகண்டரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட்லி ஒரு 30-40 டேர்ன் தான் இருக்கும். ஸோ அப்போது அதில் இந்த டிஃப்ரென்ஸ் வரதான் செய்யும். ரைட், ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி அடுத்த ஆசிலாஸ்கோப்பு, டிஜிட்டல் பவர் சப்ளை, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம சேனலில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.